ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் போரக்கையில் இருக்கிற அட்ராக்ஷன்ஸ், நீங்கள் போரக்கை வந்து என்னெல்லாம் கவர் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ போரக்கை வந்து ஒரு ஓவல் ஷேப்ட் ஒரு ஐலண்ட். அதில் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ஐலண்ட்ஸில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து பீச்சஸ் தான் இருக்கும். அந்த லெஃப்ட் சைட் ஆஃப் த ஐலண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் 1, ஸ்டேஷன் 2, ஸ்டேஷன் 3 அப்படின்னு மூணு பார்ட்ஸாக பிரிச்சிருப்பாங்க. அண்ட் அந்த மூணு பார்ட்டில் வந்துட்டு ஸ்டேஷன் 2 தான் உங்களுக்கு சென்டராக இருக்கும். ஸோ அந்த லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்த அந்த டி மால் அதுக்கு எல்லாத்துக்குமே சென்டராக இருக்கிறது ஸ்டேஷன் 2 தான். ஸோ நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம் ஸ்டேஷன் 2 கிட்ட தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த ஸ்டேஷன் 2 கிட்டே இருக்கிற இன்னொரு முக்கியமான அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த வில்லிஸ் ராக். இந்த வில்லிஸ் ராக் வந்து ஆக்சுவலாக ஒரு ஐலண்ட் மாதிரி, உங்களுக்கு வந்து ஹை டைட்ஸ் அப்போ மட்டும் இந்த ஐலண்ட் மாதிரி தெரியும், தண்ணிக்கு நடுவில் இருக்கிற மாதிரி. லோ டைட்ஸ்னால் உங்களுக்கு தண்ணி நல்லாவே உள்வாங்கிரும். அப்போ நீங்கள் இந்த வில்லிஸ் ராக் வந்து நடந்தே போகலாம். இப்போவுமே ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கா நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நீங்கள் வாக்கபிள் மாதிரி தான் இருக்கும். இந்த வில்லிஸ் ராக் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபிக் லொக்கேஷன் அந்த போரக்கையில். ஸோ யார் இங்கே வந்தாலும் கண்டிப்பாக இந்த ராக்கெட்னு ஃபோட்டோ எடுப்பாங்க. இந்த ராக் வந்து ஆக்சுவலாக அது மேலே ஒரு மேரி மாதா இருப்பாங்கள, அவங்களோட ஒரு சிலை மாதிரி இருக்கும். ஸோ வந்து கிறிஸ்மஸ் டைமில் இல்லை யூஷுவலாகவே சண்டே டைம்ஸில் வந்து அங்கே லோக்கல் பீப்புளெல்லாம் இங்கே வந்து வர்ஷிப் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்லலாம் இது வந்து கொஞ்சம் க்ரௌடட் ஆகிடும் அந்த இடம். இந்த ஒயிட் சாண்ட் பீச்சுக்கு பக்கத்தில் இருக்கிறது இன்னொரு பீச் வந்து பூக்காஷெல் பீச். ஸோ இந்த பூக்காஷெல் பீச் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிறைய கோரல்ஸ் ஷெல்ஸ், அதுக்கப்புறம் ஸ்நார்க்லிங் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேசஸ். ஏன்னா அங்கே வந்து கோரல்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப கிட்டக்கவே உங்களுக்கு வந்து ஃபிஷ் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அதனால ஸ்நார்க்லிங் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேசஸ்னால் அந்த பூக்காஷெல் பீச் தான். நீங்கள் போரக்கை வந்தால் போரக்கை சுற்றி பார்க்குறதுக்கு மொத்தமாக வந்து ஒரு 2 days போதும். உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸான ஒரு ஹாலிடே வேணும்னா நீங்கள் வந்து ஒரு 3 to 4 days கூட அங்கே ஆஃப் பண்ணிக்கலாம். பட் போரக்கையில் மேஜராக அட்ராக்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி நிறைய பீச்சஸ் தான். பக்கத்தில் குட்டி குட்டி ஐலண்ட்ஸ் இருக்குது, கிறிஸ்டல் ஐலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, அங்கெல்லாம் ஐலண்ட் ஹாப்பிங் டூர்ஸ் போகலாம். ஸோ அதெல்லாம் டே ட்ரிப்ஸ் மாதிரி போகலாம். அந்த டே ட்ரிப்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பர் பர்சனுக்கு வந்து 3000 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. மார்னிங் வந்து நீங்கள் ஒரு 6 o'clock 7 o'clock அப்படி கிளம்புனா மத்தியானம் வரைக்கும் தான் அந்த ட்ரிப்ஸ் இருக்கும். ஏன்னா ரொம்ப கிட்டக்க தான், நீங்கள் வந்து போட்டில் போனால் ஒரு 5-10 minutes தான் ஆகும். அதாவது நம்ம மெயின் கெட்டிக்லான் ஐலண்ட்லேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு இடத்துக்கு போனோம்ல, ஸோ அந்த டிஸ்டன்ஸ்க்கு பாதி தான் இருக்கும். சின்ஸ் அது எக்ஸ்பென்சிவாக இருந்தது, வர்த்தியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்கூபா டைவிங் ஆஃப் பண்ணியிருந்தோம் அதுக்கு பதில். ஸோ ஸ்கூபா டைவிங்கோட காஸ்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்கனாமிக்கலாக இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் 3500 தான் சார்ஜ் பண்ணாங்க. நான் வந்து ஒரு ஸ்கூபா டைவிங் சர்டிஃபிகேஷன் வச்சிருக்கேன் ஆல்ரெடி, பேசிக் சர்டிஃபிகேஷன். ஸோ அதனால வந்து 3500. அப்படி இல்லை நீங்கள் வந்து பிகினர் ஃப்ரெஷராக வந்து ஸ்கூபா டைவிங் பண்ணணும் அப்படின்னா கூட 5000 to 5500 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. சென்னையில் எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு 2 days 9000 rupees சார்ஜ் பண்ணுவாங்க ஃபன் டைவ்ஸ்க்கு. அதே மாதிரி நான் பாலியில் கேட்டப்போ சிங்கிள் டைவே வந்து அவங்க 8000 கிட்ட சொன்னாங்க. ஸோ அங்கெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. பட் இங்கே வந்து ரொம்பவே சீப். அண்ட் இங்கே வந்து அந்த பயோடைவர்சிட்டி ட்ரையாங்கல்னால இங்கே அண்டர் வாட்டர் வேர்ல்டும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கோரல்ஸும் சரி, ஃபிஷஸும் சரி. இவன் தான் நம்ம சர்டிஃபைடாக இருந்தாலும் பர் பர்சனுக்கு ஒரு மென்டார் அப்படின்ற ரேஞ்சில் தான் இவங்க கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ ஒரு மென்டாருக்கு ஒரு ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி இங்கே இருந்தாங்க. கரெக்டாக அந்த ரேஷியோ வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் கீழே அண்டர் வாட்டருக்கு வந்து நான் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்க்கு கேட்டிருந்தேன். பட் அவங்க வந்து அதை எடுத்து தரேன் அப்படின்னு நான் அதுக்கு அடிஷ்னலாக பே பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாலும் பட் அது வந்து அவங்க எடுத்து தரலை. ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு நம்ம சேஃப்டி தான் இம்பார்ட்டன்ட். ஸோ நம்மளே கோப்ரோ வச்சுருந்தாலும் அவங்க வந்து நமக்கு எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்மளோட சேஃப்டியில் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து நல்லா எடுக்க தெரியும் அப்படின்னா நீங்களே போய் எடுத்துக்கலாம் அண்டர் வாட்டரில். இங்கே வந்து போரக்கையில் மொத்தமாக 3 வந்து பேடி சர்டிஃபைட் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. நான் பண்ணியிருந்தது வந்து ஃபிஷ் ஐ டைவர்ஸ் அப்படின்ட்டு ஒரு டைவிங் இன்ஸ்டியூட் கூட. ஸோ நல்ல ரிவ்யூஸ் இருந்ததுனால நான் அவங்க கூட பண்ணேன். ரெண்டு பேக் டு பேக் ட்ரிப்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால கொஞ்சம் கன்செஷனும் கொடுத்தாங்க. ஸோ மொத்தமாக எனக்கு ரெண்டு டைவிங்க்கும் சேர்த்து 5500 pesos வந்துச்சு. அண்ட் மார்னிங் வந்து 9 o'clock ஸ்டார்ட் பண்ணோம், அப்படியே ஆஃப்டர்நூன் வரதுக்கு 2 o'clock அப்படி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம பீச்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour ட்ராவல் பண்ணி போயிட்டு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைவ், அங்கேருந்து மறுபடியும் ஒரு 30 minutes போனதுக்கப்புறமா செகண்ட் டைவ் இருந்தது. ஸோ அந்த மாதிரி இருந்ததுனால ஓரளவுக்கு நம்ம ஃபுல்லாகவே கவர் பண்ண முடிஞ்சது. ஸோ ஐலண்ட் ஹாப்பிங்கை விட இது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் வந்து போரக்கே விசிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னா அங்கே வந்து கண்டிப்பாக ஸ்கூபா டைவிங் பண்ணுங்கள். ஏன்னா அங்கே அண்டர் வாட்டர் வேர்ல்டு வந்து நிஜமாலே ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு அதனால் வீடியோஸ் கேப்சர் பண்ண முடியாட்டியும் நான் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் அந்த ஒரு டைவிங் செஷன். அப்படி நீங்கள் ஸ்கூபா பண்ணல அப்படின்னா கூட இங்கே மற்ற வாட்டர் ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாண்டிங் பேடில் போர்ட், சர்ஃபிங் அதெல்லாம் கூட இருக்குது. சர்ஃபிங்க்கு கூட லெசன்ஸ் எல்லாம் இங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க. 3 days மாதிரி நீங்கள் ஸ்டே பண்ணிங்கன்னா சர்ஃபிங் லெசன்ஸ் கூட எடுக்கலாம். பட் இந்த பீச்சில் அவ்வளோவா வந்து வேவ்ஸ் கிடையாது. ஹை டைட்ஸ் லோ டைட்ஸ் அப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து சர்ஃபிங் இங்கே ட்ரை பண்ணலாம்.
அதுவும் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அப்புறம் பேடல் போர்டிங், ஜெட்ஸ்கை அந்த மாதிரி சில வாட்டர் ஆக்டிவிட்டீஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் போய் தேடணும் அப்படின்லாம் இல்லை, ஷோரில் வந்து நடந்து வந்தீங்க அந்த பீச் ஓரமாக அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நிறைய ஷாப்ஸ் நீங்கள் பார்க்கலாம். அதில் ஏதாவது ஒரு ஷாப் வந்து நீங்கள் ப்ரைஸஸ் கம்பேர் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் கியர்ஸ் எல்லாமே ரெண்ட் பண்ணிக்கலாம். மார்னிங்கை விட இந்த பீச்சஸ் வந்து ஈவினிங்கில் தான் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. சன்செட் அப்போ எஸ்பெஷலி இந்த போட்ஸ் எல்லாமே வந்து 5 o'clock, 6 o'clockன்ற மாதிரி கிளம்பும். ஸோ சன்செட் டூர்ஸ் அப்போ பார்த்தீங்கன்னா பர் பர்சனுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 1000 rupees அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க அந்த போட்டில். அது வந்து ஷேரிங் போட், அதாவது அந்த போட்டில் வந்து நீங்கள் உட்கார முடியாது, சைடில் வந்து நெட் மாதிரி இருக்கும், அந்த ரெண்டு நெட்லேயும் வந்து ரெண்டு கப்புள்ஸ் உட்காரலாம். இல்லாட்டி ஒரு ஃபேமிலி ஆஃப் போர்னால் 4 மொத்தமாக கூட்டிகிட்டு போவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் வந்து ஷேரிங்கில் கூட்டிகிட்டு போவாங்க, அண்ட் ஒரு கப்புளுக்கு வந்து 1800 to 2000 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணாங்க. அண்ட் அகைன் சீ சிக்னஸ் இல்லைனா மட்டும் நீங்கள் அந்த போட்டில் ட்ராவல் பண்ணுங்கள். ஏன்னா அந்த போட்டில் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக பிடிக்கிறதுக்கு கூட ஒரு இடம் இருக்காது. ஸோ நீங்கள் சைடில் வந்து உட்காந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் அந்த நெட்டில். ஸோ இன்னும் வந்து நல்ல அந்த வேவ்ஸோட வைப்ரேஷன்ஸ் எல்லாம் தெரியும். ட்ராவல் இல்லாமல் நீங்கள் இங்கே வர்றதுக்கு வந்துட்டு ஒரு 2 days நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலே இங்கே ஓரளவுக்கு உங்களால் ஃபுல்லாகவே கவர் பண்ணிட முடியும். ஏன்னா இங்கே வந்து அந்த ஐலாண்ட் ஹாப்பிங், பீச் ஹாப்பிங் அது எல்லாமே சேர்த்து உங்களால் கவர் பண்ணிட முடியும். ஸோ ஈவினிங்ஸ் வந்து ரிலாக்ஸ் அந்த மாதிரி ஸ்டால் பண்ணிவிட்டு, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் வந்து நம்ம ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த போரக்கே ஐலாண்ட் வந்து சூஸ் பண்ணலாம். அந்த பியூட்டிஃபுல்லான சன்செட்டை இப்போ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சன்செட்லாம் பார்த்து முடிச்சுட்டு டின்னர் முடிச்சுட்டு நாங்கள் வந்து ரூமுக்கு நடந்து போகிற வழியில் ஒரு மளிகை கடை இருந்தது. அந்த மளிகை கடையில் நாங்கள் ரொம்ப ஒரு யூனிக்கான திங் வந்து அங்கே பார்த்தோம். அங்கே வந்து ஒரு வயலட் கலரில் எக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த வயலட் கலர் எக்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சால்டட் எக்ஸ் தான். ஸோ வந்து அது வந்து அவங்க சால்ட் பண்ணி வச்சுருக்கிறதுனால கலர் டிஃப்ரென்ஸ்க்காக இந்த மாதிரி வயலட் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. சீ ஃபுட் எல்லாம் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சின்ஸ் சொல்லவே வேண்டாம், பீச் பக்கத்தில் இருக்கிறதுனால சீ ஃபுட் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இந்த வீடியோ உங்கள் போரக்கே ட்ராவலுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.